ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் ரெகுலராக அமேசானில் கேஜெக்ட் ரிவ்யூன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? நம்பர் ஒன், மீசா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஸ்மார்ட் ரோபோட். என்ன ஆனவனா ஏஐங்கிற அப்படின்னா, ஏஐ என்னன்னா நம்ம செய்யற வேலையை ப்ரோக்ராம் பண்ணாமல் அதுவே செஞ்சாதான் ஏஐ. இந்த ஏஐ வந்து இதுவரையும் நம்ம பார்த்ததுலேயே வேறு லெவலில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டிஸ்பிளே வச்ச ஏஐ ரோபோட்னு வச்சுக்கோம், ஓகேவா? இந்த டிஸ்பிளே வச்ச ரோபோட்டு நம்ம போன வீடியோவில் வந்து அங்கின்னு ஒன்று பார்த்துருப்போம். அதோட கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கிறது அந்த ஏஐ ரோபோட்டு, இந்த ரோபோட்டில் வந்து நீங்கள் வீடியோ கால் பேசிக்கலாம், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி, இதுவும் அலெக்ஸா மாதிரி தான். இதுலேயே பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது டான்ஸ் ஆடும். இது வந்து காலில் டயர் வச்சுருக்கனால எல்லா இடத்துக்கும் போகும், ஸ்டெப்ஸ்லாம் நடக்காது. கீழே இப்போ அதை விட்டிங்கன்னா அதான் போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு கூப்பிட்டிங்கனால வரும், அப்படின்னா அந்த ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்பை டச் பண்ணிங்கன்னா எங்கள் ஏற்றுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா. ஒருத்தன் கேட்டிங்கன்னா ஒருத்து தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே நல்லா இருக்கணும்னா இது மட்டும்தான். அடுத்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறதுனா நம்பர் 2, இன்சார்ஜ் 6. இது வந்து நம்ம இது வரைக்கும் சார்ஜர் யூஸ் பண்ணி பார்த்திங்களா, ஏகப்பட்ட சார்ஜர், அதுக்கு ஏகப்பட்ட கேபிள் இருக்கும். பட் இது வந்து ஆல் இன் ஒன் கேபிள் அப்படின்னே சொல்லலாம். வேறு எதுவுமே இல்லை, நம்ம நார்மலாக சார்ஜர் வச்சுருப்போம்ல அதே சார்ஜர் தான். பட் சின்னதாக தான் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ஹை ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு இதுக்கும் சின்ன, ரொம்ப சின்னதாக இருக்கும். டேட்டா கேபிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், ஓகேவா? இது வந்து ஒரு யூனிவர்சல். நீங்கள் டைப்ஸி இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, லைட்னிங் இருக்குது, லேப்டாப் கேபிள், ஏகப்பட்ட 4 போர்ட் 5 போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சார்ஜ் பண்ணிங்கன்னா அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. உங்கள் மொபைல் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு இது வந்து அவுட் புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட மேக்ஸிமம் அவுட் புட்டு 30 வாட்டாமா, ஓகேவா? இதோட ப்ரைஸ் வந்து 1,500 ரூபா. 1,500 ரூபாய்க்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு பவர் பேங்க்கு மடக்கி வச்சு கூட எடுத்து போக முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதனால் இது அவ்வளோ ஒர்த் இல்லை. பட் பக்கத்தில் பார்த்து இந்த 2 மொபைல் டூல் சார்ஜ் போடுறது, லேப்டாப்லேருந்து சார்ஜ் போடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், ஓகேவா? நம்பர் 3, காயோ. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ட்ரோன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேட்டில் ட்ரோன் ஷிப்பில் இருந்துருங்களா, ஒரு கன்னு அதே மாதிரி தான். பட் இதில் லைட்டாக வீல் வச்சு கன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கன்லேருந்து புல்லெட்லாம் வராது. பட் அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அந்த புல்லெட்ஸ் வர மாதிரி அனிமேஷன் மாதிரி காட்டுவாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த 2 ரோபோட்டில் ஏதாச்சும் ஒன்று தொடர்ந்து சுட்டுட்டே இருந்துச்சுன்னா அந்த கிராஃபிக்ஸில் வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி நம்ம கேமில் காட்டுவாங்கள்ல, அந்த டேமேஜ் குறைஞ்சுன்னு அப்படியே திருப்பி சட்டன் ஆகிட்டு கொஞ்சம் வச்சு திருப்பி ரீபூட் ஆகும். இதே கான்செப்ட் தான். இது வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சுடுது அப்படியே இது குறையலாமா, அந்த மாதிரி அனிமேஷன் காட்டுறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஆனால் 5,000 ரூபா போட்டுருக்காங்க. இதெல்லாம் 5,000 ரூபானா எங்கே போகிறது, நீங்களே சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கல சொல்லி கீழே கமெண்டில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு என்னமோ அது பிடிச்சிட்டு தான் தெரியுது, ஓகேவா? நம்பர் 4, டபாட். இது தாங்க இது வரைக்கும் வந்ததுலே வேற லெவல் ரோபோட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் வேக்யூம் கிளீனர், அவ்வளோதான். இதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு இடத்துல இந்த ஸ்டாண்டை வச்சு அதை பவர் பண்ணிட்டீங்கன்னா அதுவாக சார்ஜ் ஃபுல் சார்ஜ் பண்ணோடனே. இது ஒரு சென்சார், மோஷன் சென்சார் இருக்குது, அப்புறம் ஒரு நேரத்து சென்சார் இருக்குது. அந்த சென்சாரில் குப்பை அதிகமாக இருக்கும், சென்ஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி வந்து அந்த இடத்துக்கு டேரெக்டாக வந்து குப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுவாக அதோட போய் ஸ்டாண்ட் நின்றுக்கும். இல்லை பேட்ரி குறைஞ்சாலும் அதோட போய் ஸ்டாண்ட் நின்று திருப்பி சார்ஜ் ஃபுல்லானே எந்த இடத்துல விட்டுச்சோ அதே இடத்துல ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணிட்டுருக்காங்க, அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. ஒருத்தர்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான், நீங்கள் கூட்டவே செலவு இல்லை, அது வாட்டு கூட்டிகிட்டு கிடக்கும். இப்போ விடிய விடிய 24x7 ஆட்டு அதோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஓகேவா? நம்பர் 5, டிஜே ஸ்பார். இது வந்து ஓரளவுக்கு நல்ல கேமரா தான், ட்ரோன் தான். டிஜே ப்ராடக்ட் எல்லாமே செம்மையாக தான் இருக்கும், ட்ரோன்ஸ் எல்லாமே. இது வந்து ஏகப்பட்ட நியூ டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டச் சென்சார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செல்ஃபி எடுத்துனாலும் செல்ஃபி எடுத்துக்கலாம். இதில் வந்து 4K கேமரா வரைக்கும் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு ரிமோட்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்க ஏகப்பட்ட மோஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கையாட்டினீங்கன்னா மேலே கீழே அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதை வந்து நீங்கள் VR ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணிட்டு ரேஞ்ச் வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். VR ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணிட்டு டே நீங்கள் வாட்டுக்கு மொபைல் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதை பார்த்துக்கிட்டு. இதுலேயே 4K வரைக்கும் கேமரா கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூ டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 25,000 ரூபா. இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ட்ரிப்பிங்கு இந்த ஏகப்பட்ட அனாலிசிஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் ஒர்த்து. நார்மலாக இருக்கிறது ஒர்த்தே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? பாய் பாய்.